வடகிழக்கு பருவமழை ஃபிளக்ஸ் போர்டுகளை அகற்ற உத்தரவு. நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் வைக்கப்பட்டுள்ள ஃபிளக்ஸ் போர்டுகளை அகற்ற மாநகராட்சி ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் ஃபிளக்ஸ் போர்டுகளை அகற்ற மாநகராட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான செய்திகளை வழங்குவதற்காக நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரி. ஹரி, விவரங்கள். வடகிழக்கு பருவமழை இம்மாத இறுதியில அக்டோபர் மாத இறுதியில தொடங்கப்பட உள்ள நிலையில அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முழு தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. இன்று காலை வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்காக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலும் பல்வேறு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையால அதிகமாக பாதிக்கப்படும் பகுதியாக இருக்கின்றது. அதிக மழை மற்றும் புயல் போன்ற பெரும்பாலான பேரிடர்களை எதிர்கொண்டு ஒரு சூழல் உள்ள நிலையில ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து மண்டலங்களிலுமே இந்த பம்புகள் வைக்கப்படக்கூடிய பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வராக இருக்கக்கூடிய நிலையில சற்று நேரத்திற்கு முன்னதாக சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலும் சிறப்பு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை மாநகர் முழுவதும் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்களை அகற்ற சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக உயரமான கட்டிடங்கள், சாலையோரங்கள்ல உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பேனர்களையும் 15 மண்டலங்களையும் விரைவில் அகற்ற சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கு. இதற்கான பணிகள் தொடர்ச்சியாக இன்று முதலே தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் ஒரு சில நாட்கள்ல சென்னை மாநகராட்சி முழுவதும் இருக்கக்கூடிய பேனர்களை அகற்றும் பணியினை மாநகராட்சி முடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.